வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்ப நான் செய்ய போறது வெங்காயம் இல்லாத கார சட்னி. வெங்காயம் வைக்கிற விலையில மற்ற வெங்காய சட்னியை நம்ம அரைக்க முடியாது, ஏன்னா அது மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கு. வெங்காயம் விலை வந்து 140 ரூபாய் இருக்கு. நடுத்தர ஜனங்க எல்லாம் எப்படி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது? அதனால இப்ப நான் வெங்காய சுவையோட இருக்கிற மாதிரியே நான் வந்து ஒரு கார சட்னி இப்ப நான் செய்யறேன். வெங்காயம் இல்லாம நல்லா சாப்பிட்டா நல்லா ருசியா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் இப்ப சொல்றேன். 2 தக்காளி பொடியை நான் நறுக்கி வச்சிருக்கேன். வரமிளகாய் 10 வச்சிருக்கிறேன். நீட்ட மிளகாயா இருந்தா 7 மிளகாய் இருந்தா போதும். இது சின்ன மிளகாயா இருக்கிறதுனால நான் வந்து 10 வச்சிருக்கிறேன். வெள்ளைப்பூண்டு பல்லு 12 வச்சிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு, சிறிது கருவேப்பிலை. இப்ப நம்ம இதை எப்படி செய்ய போறோங்கிறத இப்ப பார்ப்போம். வச்சு பேனை வச்சிருக்கேன். சிறிது எண்ணெய் ஊத்துறோம். கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப நான் இந்த கடலை பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா பொன்னிறமா வரணும். இப்ப கடலை பருப்பு செவந்துருச்சு. இப்ப நம்ம பூண்டை போட்டு வறுக்கணும். சட்னிய அரைச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வெங்காயம் போட்ட சட்னி போலயே இருக்கும். இது போடுவோம். அடுத்து இந்த தக்காளி போடுவோம். இந்த எடுத்து வச்சா புளியை போடுவோம். தேங்காய் துருவலையும் போடுவோம். வதங்கிடுச்சு. இப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்ப எல்லா பொருளையும் வதக்கியாச்சு. இப்ப அதுல உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப போய் நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிக்க வேண்டியதுதான். சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்ப அதை தாளிச்சு ஊற்றோம். இப்ப அடுப்புல தாளிக்கிற கரண்டியை வச்சிருக்கிறேன். எண்ணெய் ஊத்திருக்கிறேன். எண்ணெய் காஞ்ச எண்ணெயும் எடுத்து வச்சிருக்க கடுகு இந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு அதுல கொண்டு வேண்டியதுதான். இப்ப நான் இதை தாளிச்சு ஊத்தி நல்ல சட்னியில கலக்கி விட்டு வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கும் பாருங்க. வெங்காயம் இல்லாத கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. வெங்காய விலை அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல இந்த சட்னியை செஞ்சு பாருங்க. நீங்க சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.